ஸ்டாக்ஸில் லாங் பொசிஷன் போனால் மார்க்கெட் ஷார்ட் பொசிஷனுக்கு போகுது. சரி, ஸ்டாக்ஸில் ஷார்ட் பொசிஷன் எடுத்தால் அகெயின் ஸ்டாக் மார்க்கெட் லாங் பொசிஷனுக்கு போகுது. இந்த மார்க்கெட் டைனமிக் கண்டிஷனில் கன்ஃபியூஸ் ஆகி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் இன்னும் மார்க்கெட் சைக்கிளில் ஸ்டேஜஸ் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மார்க்கெட் சைக்கிளை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா 4 ஸ்டாக்ல 3 ஸ்டாக் இந்த மார்க்கெட் சைக்கிளை ஃபாலோ பண்ணுது, விச் மீன்ஸ் தட் 75% அக்யூரிசி ரேட் உங்களோட ட்ரேடிங் செட்டப்ல வந்துடும் இஃப் நீங்க இந்த மார்க்கெட் சைக்கிள மாஸ்டர் ஆனா. ஸ்டேன் வேன்சன் கிட்ட நான் கத்துக்கிட்ட ஸ்டேஜ் அனாலிசிஸ் பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோ. நம்ம சேனல்ல டெய்லி இந்த கான்செப்ட்ல வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீரியஸ் வீடியோ முடியும் போது நீங்கள் மார்க்கெட் சைக்கிள் ஸ்டேஜ் அனாலிசிஸில் மாஸ்டர் டிகிரியை வாங்கிடலாம். அந்த லெவலுக்கு நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடியோவும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஸ்டேஜ் அனாலிசிஸை எப்படி லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது. செகண்ட், ஸ்டேஜ் அனாலிசிஸ் மூலிமா ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. தேர்ட், புல் மார்க்கெட்டோ பியர் மார்க்கெட்டோ அதை எப்படி கான்ஃபிடென்ட்டாக நம்ம எதிர்கொள்கிறது. இந்த முக்கியமான டாபிக்ஸ் நம்ம எல்லாம் கவர் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் கிளாஸோட அவுட்லைனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், மார்க்கெட் சைக்கிள் என்னது அதோட டெஃபினிஷன். செகண்ட், மார்க்கெட் சைக்கிளோட ஸ்டேஜஸ் அதாவது எத்தனை ஸ்டேஜ் இந்த மார்க்கெட் சைக்கிளில் இருக்குது. தேர்ட், லைவ் சார்ட் அனாலிசிஸ். மார்க்கெட் சைக்கிளை 3 எலமெண்ட் வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஹியூமன் சைக்காலஜி. செகண்ட், பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் தெம்செல் ஓவர் அண்ட் ஓவர் அகைன். தேர்ட், மார்க்கெட் சைக்கிள் காம்பினேஷன் ஆஃப் போத் சைக்காலஜி அண்ட் டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸ். ஹியூமன் சைக்காலஜியோட டோட்டல் ரிப்ளிகே தான் ஒரு ஸ்டாக்கோட சார்ட். ஒரு ஸ்டாக்கை 10 ருபீஸ்க்கு பை பண்ணுறோம் வச்சுக்கிறோம், இந்த பிளேஸ் பிகம் டிமாண்ட் ஜோன். டிமாண்ட் அதிகமாக அதிகமாக ஸ்டாக் மேலே போகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 15 ருபீஸில் செல் பண்ணுறதை வச்சுக்கிறோம். இப்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருப்பாங்க, சப்ளை அதிகமாகுது. சப்ளை அதிகமாக அதிகமாக ஸ்டாக் மறுபடியும் கீழே வரும். கீழே வரும்போது நியர்பை 10 ருபீஸ் வரும்போது மறுபடியும் சேம் சப்ளையர் பை பண்ண ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் ஸ்டாக் மேலே போகும். அகெயின் 15 ருபீஸ் செல் பண்ணும்போது சப்ளை அதிகமாகும், அதனால் மறுபடியும் ஸ்டாக் டிமாண்ட் ஜோனுக்கு வரும். இதைத்தான் வந்து நாம் ஸ்டாக் மார்க்கெட் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். மார்க்கெட் சைக்கிள் நம்மளுக்கு தெரியும்னா அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ட்ரெண்டை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 3 வகையான ட்ரெண்ட் இருக்குது. 1 அப் ட்ரெண்ட், 2 டவுன் ட்ரெண்ட், 3 சைட்வேஸ் ட்ரெண்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்ட்னா ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேடிங் அபோவ் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ அபோவ் 60 லெவல். அண்ட் டவுன் ட்ரெண்ட்னா ஸ்டாக் ப்ரைஸ் ட்ரேடிங் பிலோ 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ பிலோ 40. சைடுவேஸ்னா ஆர்எஸ்ஐ 40 அண்ட் 60 ட்ரேடிங் ஆகும். அட் த சேம் டைம் மூவிங் ஆவரேஜ் சைடுவேஸில் போயிட்டே இருக்கும், அப் ட்ரெண்ட் ஸ்லாப்பில் போகாது. இப்போ மார்க்கெட் சைக்கிளை பற்றி ஸ்டடி பண்ணலாம். மார்க்கெட் சைக்கிளில் டோட்டலாக 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அக்குமுலேஷன் இல்லைனா சைடுவேஸ். இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் ட்ரேடிங் பிலோ ஆர் அபோவ் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ பிட்வீன் 40 அண்ட் 60. ஸ்டேஜ் 2 மார்க்கப் இல்லைனா புல்லிஸ் அப் ட்ரெண்ட். இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் ட்ரேடிங் அபோவ் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ அபோவ் 60. ஸ்டேஜ் 3 ட்ராப் இல்லைனா டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லலாம். இந்த ஸ்டேஜில் ப்ரைஸ் ட்ரேடிங் பிலோ அண்ட் அபோவ் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ பிட்வீன் 60 டு 40. லாஸ்ட்டாக இருக்குது ஸ்டேஜ் 4 மார்க் டவுன் இல்லைனா பியரிஸ் டவுன் ட்ரெண்ட். இந்த ஸ்டேஜ் 4ல ப்ரைஸ் ட்ரேடிங் பிலோ 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ பிலோ 40. ஃபர்தராக இந்த 4 ஸ்டேஜஸை டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்ஸ் தான் இதே மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும். மார்க்கெட் சைக்கிளோட 4 ஸ்டேஜஸை சார்ட்டில் பார்க்கலாம். ஒரு 10 செகண்டுக்கு இந்த சார்ட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். தென் 4 ஸ்டேஜஸ் எந்த ஸ்பாட்டில் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா 4 ஸ்டேஜஸை 4 செக்மெண்ட்டாக காட்டுறேன். இப்போ 10 செகண்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களோட அப்சர்வேஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சார்ட்டில் செக் பண்ணலாம். ஸ்டேஜ் 1 அக்குமுலேஷன் கன்சாலிடேஷன் இல்லைனா சைடுவே மார்க்கெட். நல்லா ப்ரைஸை நோட்டீஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் ட்ரேடிங் அலாங் வித் 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ பிட்வீன் 40 டு 60 லெவல். இந்த ஸ்டேஜ் 1 தான்
மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் பிக் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் எஃப்ஐஐ இவங்கெல்லாம் இங்கே பை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்மார்ட் மணி இந்த ஸ்டேஜில் தான் பிளே பண்ணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த சார்ட்டில் வால்யூம் காட்டாததுக்கான ரீசன் பின்னாடி நான் சொல்கிறேன். ஸ்டேஜ் டூ புல் மார்க்கெட் மார்க்கப் இல்லைனா புல்லிஷ் அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், ப்ரைஸ் ட்ரேடிங் எபோ 20 மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஆர்எஸ்ஐ எபோ 60 லெவல். இனிஷியல் லெவலில் வால்யூம் அதிகமாக இருக்கும், போக போக கம்மியாகும். அண்ட் அடிஷ்னல் நல்லா நோட் பண்ணுங்கள், எந்த ஒரு இடத்துலையும் ப்ரைஸ் 20 மூவிங் ஆவரேஜை கீழே பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸ் ஆகவே இல்லை, அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸ்டேஜ் டூவில் தான் கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தெரிய வரும். தென் நியூஸ் அண்ட் மீடியாவோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரீட்டெயிலர் இன்வெஸ்டர் உள்ளே வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீட்டெயிலர் இன்வெஸ்டர் மீன்ஸ் நீங்களும் நானும் தான். ஸ்டேஜ் த்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ் இல்லைனா ட்ராப்பர் ஜோன்னு சொல்லலாம். ஸ்டேஜ் ஒன்ல பை பண்ண போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் அண்ட் பிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஹோல்டிங்ஸை செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செல் பண்ணும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் 10-20% கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ண ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பொசிஷன் எடுப்பாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாக் 1-2 வீக்ஸில் அகெயின் மேலே போய் அவங்க ஸ்டாப் லாஸை ஹிட் அடிக்கும். இதை நாம் பியர் ட்ராப்னு சொல்லுவோம். அதே அட் த சேம் டைம் ஓகே இது பியர் மார்க்கெட் கிடையாது புல் மார்க்கெட் நினச்சிட்டு பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது அகெயின் ஸ்டாக் கீழே வரும். இதை தான் நம்ம புல் ட்ராப்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் தி ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்பாட்டில் நிறையவே லாஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களால மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியலை. ஸ்டேஜ் ஃபோர் பியர் மார்க்கெட், பியர் இஸ் டவுன் ட்ரெண்ட். ஸ்டேஜ் த்ரீல பை அண்ட் செல் மாற்றி பண்ணதுனால ஸ்டாக் ப்ரைஸில் ஒரு நீஜெர்க் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜ் டூவில் பை பண்ண ரீட்டெயில் இன்வெஸ்டர் அவங்களோட ஹோல்டிங்கை செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அட் த சேம் டைம் நியூஸ் அண்ட் மீடியா உள்ளே வருவாங்க. இந்த ஸ்டிப்போ ஸ்டாக் அல்டிமேட்டாக டவுன் ட்ரெண்டில் வந்துகிட்டே இருக்கும். இன்னும் நல்லா நோட் பண்ணுங்கள், ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறத விட கீழே வர ஸ்பீடு ரொம்பவும் அதிகமாக இருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும். ஸ்டேஜ் த்ரீ டு ஸ்டேஜ் ஃபோர் ட்ரான்சிஷன் ஸ்டேஜில் வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பேனிக் செல்லிங் ஆகும்போது வால்யூம் அதிகமாகும், கீழே வர வர வால்யூம் ட்ராப் ஆகும். இப்போ ஃபோர் ஸ்டேஜஸ் பற்றி பார்த்தாச்சு. நான் சொன்ன 4 ஸ்டேஜ் ஸ்பாட்டும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண 4 ஸ்டேஜும் மேட்ச் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட்னு டைப் பண்ணுங்கள். இல்லை ராங்காக இருந்துச்சுன்னா ஐ ஆம் லேர்னிங்னு டைப் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால உங்களோட லேர்னிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், அட் த சேம் டைம் கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் சைக்கிள் இருக்கிற 4 ஸ்டேஜஸ் பற்றி ஸ்டடி பண்ணியாச்சு. டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸில் ஆர்எஸ்ஐ மூவிங் அவரேஜ் அண்ட் வால்யூம் யூஸ் பண்ணுறோம். வால்யூம் இதில் காட்டாததுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். செகண்ட் ஹியூமன் சைக்காலஜி ஃபேக்டரில் இதெல்லாம் டிமாண்ட் ஜோன் இருக்கோ அங்கே பை பண்ணுறோம், எங்கே சப்ளை ஜோன் இருக்கோ அங்கே செல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் பேட்டர்ன் ரிப்பீட்ஸ் தெம் செல்ஃப் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் ஸ்டாக் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் தென் ஒரு புல் மார்க்கெட். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. அகெயின் டிஸ்ட்ரிபியூஷன் வரலாம், அகெயின் பியரிஸ் ட்ரெண்ட் வரலாம். அப்படி இல்லாமல் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு அக்குமுலேஷன் வந்துட்டு மேலேயே அதுக்கப்புறம் மேலே ஸ்டாக் கண்டினியூ பண்ணலாம். இது ஸ்டாக்கை போக போக நம்ம ஸ்டடி பண்ணிய வரும். இந்த வீடியோ மார்க்கெட் சைக்கிள் இருக்கிற 4 ஸ்டேஜஸ் பற்றின ஒரு ஓவர்வியூ தான். ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, தென் ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி இது ஒரு சீரியஸ் ஆஃப் வீடியோ. நீங்கள் இந்த சீரியஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் டவுட்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்டில் ஸ்டே டியூன்ட் வித் வில்லேஜ் ட்ரேடர்.